புவனேஸ்வரி சபரி, உங்க சேலரி எவ்வளவு? நான் எங்கேயுமே வேலை பார்க்கல புவனேஸ்வரி. சேலரி கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். பேசிக்கலி ஐ ஹாவ் அன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அசத்தல் மகா ஈவெண்ட்ஸ் ரைட் இமேஜினேஷன்ஸ் அப்படின்ற நேம்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. 14 வயசுலேருந்து ஐ மீன் டு மீடியா ஃபீல்டு, சன் டிவி அசத்த போகுது யாருன்ற ஒரு ஷோவில் ஸ்டாண்டப் காமெடினா 14 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மூலிமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டு ஃபில்ம் மேக்கிங், ஸோ படங்கள் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்பவே இந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் வந்து வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா இப்போ ஸ்பிரிச்சுவல் நோக்கி பார்ப்போம். இறைவனோட அருள் தான் எப்படி போகுது அப்படின்றது நீ இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு தான், நம்ம கையில் எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் என்னோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கேற்ற ஊதியம் இறைவன் நித்தமும் கொடுத்து கொண்டிருக்கிறான் எல்லாம் அவன் செயல். ஐஸ்வர்யா உங்க வீடியோஸ் எல்லாமே செம, தேங்க்யூ ஐஸ்வர்யா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதற்குண்டான புகழ் அனைத்தும் என் குருநாதரையே சேரும், என்னுடைய விஷயம் அதுல எதுவுமே இல்லை. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டி, சரத் வைனா. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டினா இதுக்கு பல வழிகள் இருக்கு, பட் உங்களுக்கு நான் சிம்பிளான இப்போ ஒரு வழி சொல்லி தரேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் மாதிரியோ இல்ல ஏதாவது பயிற்சி முறைகள் மாதிரியோ சொன்னேன்னா இட் வில் டேக் லாங் ப்ராசஸ், ஓகே? சோ அதனால நம்ம மூலிகை சம்பந்தமா போயிடலாம், அதை நீங்க இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து செம்மையா வேலை செய்யும். ஞான மூலிகைகள் சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனா பேப்பர் இருந்ததுன்னா கரிசாலை, தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாறை, இந்த 5 வித வகையான மூலிகைகளை ஞான மூலிகைகள் வள்ளலார் சொல்றாரு. இந்த 5 இது மூலிகை தான் பேரான இது கீரை வகைகள் எல்லாமே, சரிங்களா? இது முடிஞ்சா நீங்க கீரையாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா அதை காய வச்சு பொடியா யூஸ் பண்ணி டெய்லியும் தேன்ல கலந்தோ இல்ல சுடுதண்ணில கலந்தோ நீங்க தினமும் சாப்பிட்டுட்டே வரீங்கன்னா மைண்ட் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், ரேசர் ஷார்ப் ஆயிடும், ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சில வார்த்தைகள்லாம் பேசுவீங்க எங்கிருந்தே வருதுன்னு தெரியாது, அப்பேற்பட்ட ஞான வார்த்தைகளா வரும். ஏன் அப்படின்னா மைண்டை நல்லா ஷார்ப் பண்ணி பிரெயினுக்கு நல்லா ஆக்டிவிட்டி கொடுத்து உங்களோட உடம்பவே பக்காவாக கிளென்சிங் பண்ணி இந்த வாதம் பித்தம் கவம் சொல்லுவாங்க, இந்த 3 உடம்புல ஏறினாலும் கம்மியானாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பக்காவாக ரெடி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்கு. கரிசாலை, தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாறை. புளியாறை ஆல்மோஸ்ட் கிடைக்கிறது இல்லை எங்கேயுமே, ஏன்னா காடுகளில் மட்டும்தான் கிடைக்குது. அதற்கு பதிலாக பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க. இதை நீங்க ரெகுலரா டெய்லியும் ஒரு 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 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா யூ வில் சீ த சேஞ்ச், மிரண்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு விஷயம் இருக்காது, அதனால விட்டுறாதீங்க. இந்த வகையில ஈஸியா நீங்க மெமரியை பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போக சில பயிற்சிகள்லாம் இருக்கு, அது பெரிய ப்ராசஸ், நம்ம வேற ஒரு வாய்ப்பில் அதை பத்தி நம்ம ஃப்ரீயா பேசுவோம், ஏன்னா நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்த சாரதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஃபாலோ பண்றது? பல பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஈர்ப்பு விதி அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா நம்ம எந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் அப்படின்றதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதிகாலை வேலை ரொம்ப 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 முக்கியமானது. பல பேருக்கு நான் அந்த பிரம்ம முகூர்த்தம் வீடியோ போடும் போதே ஒரு டவுட் இருந்தது, ஏங்க என்னங்க எல்லாருமே காலையில எந்திரிக்கிற டைமே சொல்லிடுறீங்க, நைட்டு படுக்கிற டைமை சொல்ல மாட்டீங்களேங்க அப்படின்றாங்க. நான் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணியிருக்கேன், யாரும் பார்க்கல, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். எந்த அளவுக்கு வேகமாக எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா தூங்குறது மிகவும் அவசியமானது. எல்லாரும் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் அவசியமாக, இது நார்மல் பர்சன்ஸ்க்கு. ஓரளவுக்கு ஆக்டிவா செயல்படக்கூடிய பீப்புளுக்கு, நீங்க நார்மல் பீப்புளாவே இருந்தாலும் 5 to 6 மணி நேரம் தூக்கம் மிகவும் போதுமானது. அதனால ஆஸ் மச் ஆஸ் இயர்லியர் நீங்க சீக்கிரம் தூங்கிடுறது ரொம்ப 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 நல்லது. ஒரு 9 மணி அந்த மாதிரி தூங்கிட்டீங்கன்னா 9 to 10, 11, 1, 2, 3, 3.5 மணிக்கு நீ எந்திரிச்சிங்கன்னா அந்த டைம் நான் சொன்ன அந்த டைம் வந்துடும். ஸோ ஒரு 5 to 5.5 மணி நேரம் தூக்கம் போதுமானது. காலையில எந்திரிச்சுக்கோ. லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ பல பேர் இன்னொரு டவுட் வேற கேட்டிருந்தீங்க, எங்க காலையில பேப்பர் போடுறவன் பால் போடுறவங்களாம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஏன் அவனுக்குலாம் வாழ்க்கையில நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு. இது ஒரு பெரிய டாபிக், பேசினா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல பதில் சொல்ல முடியாதுன்றனால தான் நேர்லேயே சொல்றேன். இப்போ அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறாங்க எல்லாமே சரி, எந்திரிச்சு சும்மா இருக்கிறதுல மட்டும் ரிசல்ட் கிடைச்சிடாதுங்க. எந்திரிக்கும் போது உங்க உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறபோத மென்டாலிட்டிலேயே இருப்பீங்க. அறபோதைன்னா என்ன, அந்த தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை தான். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ங்கிறார் பத்ரகிரியார். அந்த தூங்காமல் தூங்கி இருக்கக்கூடிய அந்த சுகம் பெறக்கூடிய டைம்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருப்பீங்க. அந்த டைம்ல உட்காந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க ஃபீல் பண்ணணும். அதை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இதை நான்
என்னோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ண போறேன், இது எந்த அளவுக்கு நான் வந்து இதை சீக்கிரம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்ற அந்த விஷயத்த உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படுதோ அந்த விஷயத்த ப்ரிடாமினா அந்த அளவுக்கு டாமினா திங்க் பண்ணணும், நடந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பல பேர் பல வருடமா ட்ரை பண்ணிருப்பீங்க, கிராட்டிடியூட் ரைட்டிங் ட்ரை பண்ணன்றீங்க, ஒருத்தர் நடக்கலன்றீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்கு, இது எப்படி உண்மையா நடக்குமான்றீங்க, அந்த மாதிரி டவுட் இருந்தாவே 100% லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. 100% நம்பிக்கை இல்லைங்க, 200% நம்பிக்கை இருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு அந்த கான்பிடன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஹையர் வைப்ரேஷன்ல அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரும், சீக்கிரம் வந்து சேரும். அதுக்கு நீங்க அந்த அளவு கண்டினியூவா அந்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டும்தான் அது பாசிபிளாக நடக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்குமோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி இந்த ஈர்ப்பு விதியை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன்.